ஸோ ஹாய் ஹலோ அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதுல இந்தியன் நேவி ஸ்போர்ட்ஸ் குவாலிட்டி என்ட்ரின்னு. ஸோ இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தார். ஸோ யூஸ்வலாக என்ன மோஸ்ட்லி ஃபேக்காக இருக்கும், இல்லை பழசாக இருக்கும்டா, இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட் கேண்டிடேட் கிளப்பாக இருக்கும்டா அப்படின்னு நினச்சேன். இல்லைடா ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் வெப்சைட் அப்படின்னா, சரி நானும் செக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் அதேமாதிரி ஒரு எப்படி இந்த மாதிரி ஃபேக்காக இருந்தாலும் அஃபீஷியல் வெப்சைட் எப்படி போய் செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு வீடியோ போட்டலான்றக்காகத்தான். ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட் அனுப்பி ஒரு ரெண்டு மூணு நாள் போது அவனுக்கு நான் நேற்று தான் அனுப்புனான். ஸோ நான் அனுப்பி பார்த்தேன், அவர் சொன்னது வந்து ஓகேடா எனக்கு அப்ளை பண்ணுறா பண்ணுன்னா. ஸோ நான் வந்துட்டு இது ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஃபேக்கானு செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ உங்களுக்கும் அப்படியே ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும், மேபி நிறையா பேருக்கு ஃபேக் மெசேஜ்லாம் வந்து எப்படி ரிவீல் பண்ணி பார்க்கலான்றக்காக தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த இந்தியன் நேவின் ஸ்போர்ட்ஸ் ஸ்குவாட்ஸ் என்ட்ரின்னு போட்டுக்கலாம். ஸோ நான் அப்படியே கூகுளில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட்டு பேஜில் அப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட் இது அஃபீஷியல் வெப்சைட்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு பார்த்தோம் சார். பார்த்தீங்கன்னா gov.in அப்படி இருந்தாலே கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் தான். சரி செக் பண்ணி பார்த்தாலும் சொல்லி உள்ளே போனேன். என்னோட நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நான் எப்பயும் சொல்கிறது தான், நமக்கு வெப்சைட் எப்பயுமே தெரியக்காக டெஸ்க்டாப் மோடு மாற்றிக்கிறணும். ஸோ நீங்கள் உங்கள் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் மோடுக்கு மாற்றிக்கங்க, அப்போ தான் உங்களுக்கான வியூ அந்த பர்ஃபெக்ட் வியூவில் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் டெஸ்க்டாப் மோட் ஓப்பன் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஸ்டார்டிங் டேட் அதாவது 11/12/2021 அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் முடிய போகிறது January 1 அதாவது நியூ இயர் அன்னைக்கு க்ளோசிங் டைம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு ஃபிசிக்கல் ரெக்யூர்மெண்ட் அப்ளிகேஷன் அதாவது அப்ளிகேஷன் லாஸ்ட்டாக போய் சேரக்குள்ள 25 December 2021 போய் சேரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஐ திங்க் நீங்கள் டேட் 21 நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 4 டேஸ் டைம் இருக்குது. மேபி ஸ்பாட்ஸ் போஸ்ட் அதே ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் சென்ட் பண்ணால் கூட போட்டுடலாம். ஸோ ஒரு அப்ளிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் போட்டிருக்காங்க. நான் நம்ம சேனல் எப்பயும் சொல்கிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷனை வந்து நான் அதில் இருக்கிற அப்படியே படித்து சொல்கிறக்கு எதுக்கு நான் வீடியோ போடணும் அப்படின்றதான், நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இதில் என்ன நான் சொல்லியிருக்காங்கிற விஷயமும் தெரியும். ஸோ நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் அப்ளிகேஷன் இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா நீங்களே டேரெக்டாக எப்படி வெப்சைட்டில் போய் பார்க்கணுன்றது நான் காமிச்சிட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கணும் பார்க்கலாம், இல்லை நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் போய் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்க் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கா அதை கிளிக் இயரில் கொடுத்துட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக என்னோட நெட்ஒர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்கனால நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 pages 13 steps இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் இந்தியன் நேவி ஆஃபீஸர்ஸ் அதாவது ஆஃபீஸ் யூஸ்க்கு மட்டும்தான். ஸோ அதை நீங்கள் ஃபுல் பண்ண தேவை. நம்பர் 1 போட்டுக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களோட நேம் போடணும். நேம் வந்து பிளாக் லெட்டர்ஸ்னால் போல்டன் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ஸில் எல்லாமே பெரிய பெரிய ABCD லெட்டரில் போடணும். ஃபாதர்ஸ் நேம் அதே தான். அடுத்து உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் ரீசனிங் அட்ரஸ் போட்டுறணும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அப்போ நீங்கள் கடைசியாக படித்து முடிச்சா IS அதை அப்போ டவுனோ போட்டது இப்போ தான் டவுன் ஆகிப்போம். சரி விட்டதுன்னு கடினி பண்ணுவோம். 5வது நம்பரு ஹை எஜுகேஷன் பார்ட்டி, அதாவது நீங்கள் படிச்சுல லாஸ்ட்டாக எப்போ படிச்சிங்க என்ன இயர் அதை நீங்கள் ஃபுல்லோ பண்ணிக்கிங்க. அப்புறம் எஜுகேஷன் பார்ட்டிசிபேஷன் என்ன படித்து முடிச்சிருக்கீங்க, இப்போ என்ன படிச்சுக்கிறீங்க கண்டினியூஸாக அது. அப்புறம் 7, 8 வந்து நேஷனலிசம். அப்புறம் 8வது வந்து டேட் ஆஃப் பர்த், அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறம் என்ன 9 வந்து நீங்கள் மேரிட் ஸ்டேட்டஸு, 10 வந்து நீங்கள் வந்து டிஸ்சார்ஜபிள் ஆர்மர் ஃபோர்ஸஸ் ஃபார் யூ. ஸோ ஹேவ் யூ மீன் டிஸ்சேஞ்ச், அதாவது ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தால் எஸ்ஆர் நோவா பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் டிஸ்க்ளைம் 11வது பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸில் நீங்கள் என்னவா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ எந்த லெவலில் இருந்தீங்க, அதாவது நீங்கள் ஒரு நேஷனல் மீட் போயிட்டு வந்தீங்களா, இல்லை ஸ்டேட் லெவலில் இருந்தீங்களா, யூனிவர்சிட்டி லெவலாக என்னென்னு பார்த்து நீங்கள் இப்போ கிளிக் பண்ணணும். ஸோ 13வது பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி ஐடென்டிட்டி மார்க், அது என்னது அப்படின்னா, நம்ம 12th 10th படித்தீங்கன்னா நம்ம மச்சம் மறு இருக்கும்ல அதோடது தான். ஸோ நீங்கள் 12th TC பார்த்தீங்கன்னா இருக்கும், அதாவே நீங்கள் ஃபுல்லோ பண்ணிக்கலாம். ஸோ பிளேஸ் அண்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊர் எந்த டேட்டுன்னு போட்டு, சிக்னேச்சர் அப்ளிகேஷன் அதாவது உங்களோட சைனும் உங்கள் பேரண்ட்டோட சைனும் போட்டிருக்குங்க. அதே மாதிரி பாஸ்வேர்ட் இஸ் ஃபோட்டோவில் வந்து நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நான் அதை அங்கே வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்குள்ள ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு அதே தான், சேம் ப்ரொசீஜர் தான். அப்புறம் லிசனிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை கொஞ்சம் தெளிவாக படித்து பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா நிறைய பேர் தப்பாக போட்டால் அப்புறம் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி இதுக்கான ஃபீஸ் கிடையாது, ஜஸ்ட்டு அந்த ஸ்பீட் போஸ்ட்டோட ஃபீஸாக தான் இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் வந்து இந்த அங்கன்வாடிக்கு எப்படி அப்ளை பண்ணுன்ற வீடியோவில் ஸ்பீட் போஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஒரு பேஜுக்கு மொத்தத்துக்கு எங்களுக்கு 40 ரூபாயோ ஒரு 50 ரூபாயோ செலவாச்சு. ஸோ அதோட வீடியோக்கில் டிஸ்கஷனில் கொடுக்குறேன், டைமில் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுவும் நாங்கள் ஸ்பீட் போஸ்ட்லாம் சென்ட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே ப்ரோ இதெல்லாம் ஃபுல்லோ பண்ணிட்டேன், எந்த அட்ரஸ் கணப்படும் சொன்னீங்க அப்படின்னா அனுப்பிடலாம். நீங்கள் இதுக்கு தான் நான் முதலே சொல்லுவேன், நோட்டிஃபிகேஷன் எப்பவுமே செக் பண்ணி பார்க்கணுன்னு. ஏன்னா அது பார்க்காமலே நிறையா பேர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்பாங்க, அட்ரஸ் இல்லை ப்ரோ எதில் அனுப்பணும், கலரில் வேணுமா, கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கவா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கவான்லாம் கேட்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கீழே பார்த்தீங்கனாலே அட்ரஸ் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க சென்டிங் அப்படின்னு.
ஃபார் இந்த அப்ளிகேஷன் சென்டிங் அட்ரஸ். ஸோ இந்த அட்ரெஸ்ஸாக நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ண வேண்டியது. ஸோ இதை முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன்ல இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது நீங்கள் போடுற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன கலரில் இருக்கணும்னா பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி நிறையா பேக்ரவுண்ட்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ளூ கலரில் இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் எக்ஸாமினேஷன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் தெளிவாக படிச்சுட்டு அப்புறம் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ இது வந்து நான் சொல்ல தேவையில்லை, ஏன்னா மோஸ்ட்லி இது தெரிஞ்சால் தான் நீங்கள் அப்ளிகேஷனுக்கே ஒருத்தர் பண்ணபலாக இருப்பீங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான எலிஜிபிலிட்டி. ஸோ நான் யாரையும் ஃபேக் பண்ணணும்னு நினைக்கல, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இது வந்து முழுக்க முழுக்கவே ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதாவது ஸ்டேட் லெவல் சென்ட்ரல் லெவலில் ஜாயின் பண்ணி மீன் பண்ணியிருப்பாங்களே அவங்களுக்கான வேகன்சி மட்டும்தான். நார்மல் பீப்புளுக்கான வேகன்சி கிடையாது. அவங்க 12வது பட்டாவது முடிச்சிருந்தால் மட்டும் அந்த வேகன்சிக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ மறந்துடாது.